dimensional analysis. So இது வந்து JEE NEET எக்ஸாம் எழுதக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு தேவையான ஒரு முக்கியமான ஒரு டாபிக் பிசிக்ஸ்ல இருந்து. சோ டைமென்ஷன்ஸ், அதாவது நம்ம பிசிக்ஸ்ல நிறைய குவாண்டிட்டிஸ் பத்தி படிப்போம் இல்லையா. சோ பிசிக்கல் குவாண்டிட்டிஸ் வந்து ரெண்டா பிரிச்சிருப்பாங்க, ஃபண்டமெண்டல் ஐ மீன் பேஸ் குவாண்டிட்டிஸ், இன்னொன்னு வந்து டிரைவ்ட் குவாண்டிட்டிஸ். இந்த ஃபண்டமெண்டல் குவாண்டிட்டிஸ் தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா டைமென்ஷன்ஸ் ஆஃப் வாட் பிசிக்கல் வேர்ல்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இயற்பியல் உலகத்தினுடைய டைமென்ஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த செவன் ஃபண்டமெண்டல் குவாண்டிட்டிஸ். இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா லென்த், மாஸ், டைம், டெம்பரேச்சர், தென் எலக்ட்ரிக் கரண்ட், லியூமினஸ் இன்டென்சிட்டி, ரைட், the next amount of substance, amount of substance. So in the seven fundamental quantities adha enna solranga physical world oda dimensions adin solrom. Okay, so pathina theriyum length, so kandipa idellathukku enna irukku units irukku. So mechanics la undu pathinga appadina so in the moonu fundamental quantities solvanga mostly in the dimension. So இதை எப்படி வந்து ரிப்ரசென்ட் பண்ணணும், எப்படி மென்ஷன் பண்ணுவாங்க அப்படின்னா பை யூசிங் த ஸ்கொயர் பிராக்கெட். ஓகே, ஸ்கொயர் பிராக்கெட்டை யூஸ் பண்ணி தான் என்ன பண்ணுவாங்க, அதோட டைமென்ஷன் நோட்டேஷன்ஸ் யூஸ் பண்ணுவோம். பட் டைமென்ஷன் கேன் பி ரிப்ரசென்டட் பை ஸ்கொயர் பிராக்கெட். சோ அப்ப லென்த்துக்கு என்னது எல் அப்படின்னு சொல்லுவோம், தென் மாஸ் கேபிட்டல் எம், தென் ஃபார் டைம் கேபிட்டல் டி, ஓகே, தென் நெக்ஸ்ட் டெம்பரேச்சர். சோ டெம்பரேச்சரோட ஆக்சுவல் யூனிட் வந்து என்னது கெல்வின் அப்படின்னு சொல்லுவோம். சோ இதோட டைமென்ஷன் நோட்டேஷன் கே. தென் எலக்ட்ரிக் கரண்ட் ஆம்பியர், சோ தட் இஸ் ஏ. தென் லியூமினஸ் இன்டென்சிட்டி, ஒளியின் செறிவு அப்படின்னு சொல்லுவோம். யூனிட் வந்து கேண்டிலா, சோ அதோட டைமென்ஷன் நோட்டேஷன் வந்து சிடி. தென் நெக்ஸ்ட் அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ், தட் இஸ் மோல். சோ இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா டைமென்ஷனல் நோட்டேஷன்ஸ் ஃபார் த ஃபண்டமெண்டல் குவாண்டிட்டிஸ். இந்த ஃபண்டமெண்டல் குவாண்டிட்டிஸோட டைமென்ஷன்ஸ் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், டெரைவ்ட் குவாண்டிட்டிஸோட டைமென்ஷன்ஸ் கொண்டு வரலாம். ஏன்னா பிசிக்கல் குவாண்டிட்டிஸ் வந்து ரெண்டா பிரிப்போம், ஃபண்டமெண்டல் குவாண்டிட்டிஸ் அண்ட் டெரைவ்ட் குவாண்டிட்டிஸ். சோ டெரைவ்ட் குவாண்டிட்டிஸ் அப்படின்னா அதுக்கு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருப்போம் இல்லையா, டெரைவ்ட் குவாண்டிட்டிஸ் ஆர் த குவாண்டிட்டிஸ் விச் கேன் பி எக்ஸ்பிரஸ்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஃபண்டமெண்டல் குவாண்டிட்டிஸ். ஃபண்டமெண்டல் குவாண்டிட்டிஸோட ஹெல்ப்போட நம்ம என்ன கொண்டு வரலாம், டெரைவ்ட் குவாண்டிட்டிஸை எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும். அப்படின்னா இதுல இருக்கக்கூடிய செவன் ஃபண்டமெண்டல் குவாண்டிட்டிஸ்ல வந்து ஏதாவது ஒன்னோ ரெண்டோ மூணோ ஃபண்டமெண்டல் குவாண்டிட்டியோட காம்பினேஷன் அது சேர்ந்து தான் எதா மாறுது அப்படின்னா டெரைவ்ட் குவாண்டிட்டிஸ். சி எக்ஸாம்பிள், ஃபர்ஸ்ட் ஒன் வெலாசிட்டி. சோ வெலாசிட்டி எக்ஸ்பிரஷன் நமக்கு தெரியும், டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம், டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம். சோ டிஸ்பிளேஸ்மெண்ட் என்கிறது வந்து இடப்பெயர்ச்சின்னு சொல்லுவாங்க, அது எப்படி மெஷர் பண்ணுவாங்க, சென்டிமீட்டர்லயோ மீட்டர்லயோ கிலோமீட்டர்லயோ மெஷர் பண்ணுவாங்க இல்லையா. சோ அது வந்து எந்த கேட்டகரியில வரும், லென்த்ல வரும். சோ அதனால டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு டைமென்ஷன் நோட்டேஷன் எல், தென் ஃபார் டைம் கேபிட்டல் டி. சோ இது மேல வரும்போது எல் டி, டி மேல வரும்போது டி பவர் மைனஸ் ஒன், சோ எல் டி பவர் மைனஸ் ஒன். சோ இது வந்து வெலாசிட்டி என்கிற டெரைவ்ட் குவாண்டிட்டியுடைய டைமென்ஷனல் ஃபார்ம். And see the second one. ரெண்டாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஃபோர்ஸ் எக்ஸ்பிரஷன் இல்லையா, மாஸ் இன்டு ஆக்சலரேஷன் எம்ஏ அப்படின்னு சொல்லுவோம். சோ மாஸோட மாஸ்ங்கிறது ஒரு ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி, பட் ஆக்சலரேஷன் டிரைவ்ட் குவான்டிட்டி. பட் அதை இன்னும் ஸ்பிளிட் பண்ணலாம், எப்படி ஸ்பிளிட் பண்ணலாம், மாஸ் இன்டு ஆக்சலரேஷன், மாஸ் இன்டு ஆக்சலரேஷன்ங்கிறது வெலாசிட்டி பை டைம், வெலாசிட்டி பை டைம். இந்த வெலாசிட்டி இன்னும் ஸ்பிளிட் பண்ணலாம், velocity என்னது displacement by time. So இப்ப இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா fundamental quantities. அப்ப ஒரு derived quantity fundamental quantities ஓட help ஓட தான் என்ன பண்ண முடியும், derive பண்ண முடியும், express பண்ண முடியும். So இது எல்லாமே fundamental quantities. So அப்ப mass க்கு capital M, displacement L, time க்கு capital T, dimension notation சொல்றேன் இல்லையா, M, displacement L, டைமுக்கு கேபிட்டல் டி, அதே மாதிரி இந்த டைமுக்கும் கேபிட்டல் டி. சோ வி கேன் ரைட் எம் எல்
இங்க t இருக்கு இதல வரும்போது t ஸ்கொயர் ஆயிரும் மேல வரும்போது t பவர் -2 சோ இது வந்து ஃபோர்ஸ் இருக்கு சோ இந்த மாதிரி டிரைவ்ட் குவாண்டிட்டிஸ் நிறைய இருக்கு ஆக்சலரேஷன் அப்புறம் வந்து வால்யூம் தி நெக்ஸ்ட் டென்சிட்டி இல்லையா இப்ப எக்ஸாம்பிள் थर्ड ஒன் டென்சிட்டி டென்சிட்டி என்னது மாஸ் பை வால்யூம் சோ we can write mass divided by volume that is length into breadth into height illaya yeah? length into breadth into height so the mass ke capital m then length ke l breadth ke l and height ke l so repeat edalam m l cube mele varumbodhu l power minus 3 so idu vandu density oda dimensional formula okay va so next நம்ம பார்க்க கூடியது வந்து dimensional quantities அதே மாதிரி dimensionless quantities okay see first dimensional quantities dimensional quantities and actually the physical quantities தான் clear so அப்ப இந்த quantities க்கு வந்து dimensions இருக்கும் okay இந்த dimensional quantities ல வந்து இன்னும் ரெண்டு வகையா பிரிக்கலாம் ஒன்னு என்ன அப்படினா dimensional constants second one dimensional variables dimensional constants nana the physical quantities which possess dimensions but the values are constant okay value undu constant a irukum ana dimensions irukum example gravitational constant g nama 10th la padichirukom illaya ena formula f is equal to g into m1 m2 by r square enga padichom 10th la undu nama padichirukom newton's law of gravitation so idu undu g is equal to F R square by M1 M2 force ku newton distance meter square adhe mari idu kilogram square mele varumbodhu newton meter square kilogram power minus 2 appo kandipa idhukku enna irukku unit irukku unit irukka koodi ella physical quantities ku enna irukum dimensions irukum so appo idhukku dimension irukku value undu constant 6.673 into 10 power minus 11 see the unit newton meter square kilogram power minus 2 so இப்படி இருந்துச்சுனாலே கண்டிப்பா அதுக்கு என்ன இருக்கு டைமென்ஷன் so நியூட்டன்ங்கிறது ஃபோர்ஸோட யூனிட் ஃபோர்ஸ்க்கு டைமென்ஷன் இருக்கு இல்லையா mlt power minus 2 then meter length l வரும் then kilogramங்கிறது மாஸ்ல வரக்கூடியது capital m வரும் சரியா okay so அப்ப இது வந்து டைமென்ஷனல் கான்ஸ்டன்ட்ஸ் டைமென்ஷன் டைமென்ஷனல் வேரியபிள்ஸ் என்ன the quantity which possesses dimensions and they have variable values dimension irukku ana variable values example velocity illa bike la unda acceleration kudukrom adhe mari acceleration illa bike la kudukkuri acceleration value maarite irukum illa appa kandippa adoda values undu vary aagudhu but adukku enna irukke dimension undu illa ipo acceleration appadina unit ana ms power minus 2 dimension notation l t power idanadu ms power minus 2 na m na nadu meter adha length okay l t power minus 2 ana acceleration value maarite irukum okay and see the next one dimensionless quantities dimensionless quantities ல இதே மாதிரி ரெண்டு இருக்கும் ஒன்னு dimensionless constants இன்னொன்னு வந்து dimensionless variables dimensionless constant என்ன the quantity which possesses no dimensions but the values are constant clear yeah. example டைமென்ஷன் இல்லாதது ஆனா வேல்யூ கான்ஸ்டன்ட் இருக்க கூடியது எக்ஸாம்பிள் நம்பர்ஸ் சொல்லலாம் இல்லையா
2 என்கிற நம்பர் அதே மாதிரி 5 எக்ஸ்போனன்ஷியல் சோ எனிவே இந்த 2 என்கிறது நம்பர் தான் இதுக்கு என்ன கிடையாது டைமென்ஷன் யூனிட் கிடையாது அதனால டைமென்ஷன் கிடையாது 5 வேல்யூ உங்களுக்கு தெரியும் 3.14 சோ வேல்யூ மட்டும் தான் இருக்கு கான்ஸ்டன்ட் வேல்யூ பட் அதுக்கு யூனிட் இல்லாதனால டைமென்ஷன்ஸ் கிடையாது then dimensionless variables the quantity which possesses no dimensions and the values are varying i mean variable clear so abina example refractive index mu nu solluvom 10th la padichirukom illaya speed of light in air by speed of light in medium air la vandu speed vandu 3 into 10 power 8 meter per second கரெக்ட்டா மீட்டர் பர் செகண்ட் ms பவர் -1 பட் மீடியம் டு மீடியம் என்ன ஆகுது வேல்யூ சேஞ்ச் ஆகும் அப்ப இங்க வேல்யூ சேஞ்ச் ஆகும்போது டிவைட் பண்ணும்போது வேல்யூ சேஞ்ச் ஆகுது பட் யூனிட் சேம் ms பவர் -1 சோ கேன்சல் அப்ப யூனிட் கிடையாதுனா டைமென்ஷன் இருக்காது பட் வேல்யூஸ் வந்து வேரி ஆகும் சோ அதான் டைமென்ஷனல் வேரியபிள்ஸ் ஓகே சோ அப்படி நாலு இருக்கு டைமென்ஷனல் குவாண்டிட்டிஸ் தி நெக்ஸ்ட் டைமென்ஷன்லெஸ் குவாண்டிட்டிஸ் ஓகே அண்ட் see the next one homogeneity equation homogeneity alena equation of homogeneity for example or equation v square is equal to u square plus 2as illana v is equal to u plus at இன்னொரு ஈக்குவேஷன் இருக்கு s is equal to ut plus half at square இதெல்லாம் ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன்ல வர அப்படி ஈக்குவேஷன்ஸ் அப்ப கொடுத்திருக்க கூடிய ஈக்குவேஷன்ஸ்ல வந்து எல்லா டேர்ம்ஸோட டைமென்ஷன்ஸ் வந்து சேமா இருந்துச்சு அப்படினா சோ அத என்ன சொல்வாங்க அப்படினா ஹோமோஜெனிட்டி ஈக்குவேஷன் சொல்வாங்க ஓகே சோ ஃபார் எக்ஸாம்பிள் செக் பண்ணி பாப்போம் இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வெலாசிட்டி இஸ் டிஸ்பிளேஸ்மென்ட் பை டைம் டிஸ்பிளேஸ்மென்ட் இல்ல வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டிஸ்பிளேஸ்மென்ட் பை டைம் displacement equal time க்கு t மேல வரும்போது lt power minus 1 அப்ப இதுக்கு lt power minus 1 square equal to initial velocity the same plus 2 க்கு வந்து dimension கிடையாது விட்டுருவோம் a acceleration lt power minus 2 then here s னா displacement l இத பாருங்க l square t power minus 2 equal to l square t power minus 2 plus l square t power minus 2 அப்ப கொடுத்திருக்க கூடிய ஈக்குவேஷன்ல வந்து எல்லா டேர்ம்ஸோட டைமென்ஷன்ஸ் வந்து சேமா இருந்துச்சு அப்படினா அந்த ஈக்குவேஷன் என்ன சொல்வாங்க அப்படினா ஹோமோஜெனிட்டி ஈக்குவேஷன் அப்படினு சொல்வாங்க சோ இதெல்லாம் நீங்க ப்ரூவ் பண்ணிக்கலாம் ஓகே சோ ஓகே நெக்ஸ்ட் டாபிக்ல வந்து நம்ம அப்ளிகேஷன்ஸ் நெக்ஸ்ட் ஐ மீன் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் டைமென்ஷன் அனாலிசிஸ் அது நம்ம நெக்ஸ்ட் வீடியோல நம்ம வந்து பாப்போம் So, இதை வந்து தெளிவா பிராக்டிஸ் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ